மணிகண்டன் எப்போது வீட்டுக்கு வருவார் ஹரிகர சுதேன் ஆனந்த சித்தேன் ஐயன் ஐயப்ப மலைகளின் அதிபதி வாபரின் தோலை ஐயா அந்த ராசா பந்தள ராசா ஐயா ஐயப்ப இருக்காரில்ல குளத்துப்புல பாலக குழந்தையின் முகத்தில் சிரிப்பை காட்டும் பேரழக அந்த ஐயப்பன் மணிகண்டன் எப்போது வீட்டுக்கு வருவார் அதாவதுங்க மணிகண்டேங்கிறது அந்த ஐயப்பன் அந்த சபரிமலை ஐயப்பனை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அச்சங்கோவில் இருந்து குளத்துப்புளையிலேருந்து அன்னதான பிரபுவா பல இடங்களில் பல சமஸ்தானங்களில் ராஜாவாக நின்று அரசாட்சி புரிய அந்த ஐய மணிகண்டனை இன்றைக்கி பற்றி தான் இன்றைக்கு இன்றைய பதிவு மணிகண்டன் எப்போது வீட்டுக்கு வருவார் அதாவது நாற்பத்தெட்டுன்னா விரதம் பிடிச்சி நாற்பத்தெட்டுனா விரதம் பிடிச்சி மணிகண்டன் அந்த ஐயன் ஐயப்பனவே அணுதினமும் யோசிச்சு அணுதினமும் காலை எழுந்த முதல் மாலை இரவு தூங்கும் வரை அந்த ஐயன் ஐயப்பன் இந்த உள்ளத்துலையும் இந்த உடம்புலையும் நினைச்சு அந்த மலையேறி போகிறாங்கல்ல அந்த ஐயன் ஐயப்ப பக்தர்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு ஐயப்பன் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு மனசில் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல எவ்வளவு குழப்பங்கள் எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு சச்சரவுகள் எத்தனையோ ஒரு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து அதுலேருந்து நாம் விடுபட முடியாமல் நாம் இருந்தோம் அப்படின்னா ஐயப்பனுக்கு ஒரு தடவை நீங்கள் மாலை போட்டு அவர் மலை ஏறி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு கிணத்துல மாற்றி கொடுப்பார் அப்போ ஏற்பட்டவர் தான் அந்த ஐயன் ஐயப்பன் மணிகண்டன் பந்தலராஜன் சரிங்க மணிகண்ட எப்போது வீட்டுக்கு வருவார் அதை பேசுவோம் அதாவது எப்போது வீட்டுக்கு வருவாருங்கிறதோட எப்படி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சில உண்மை நிகழ்வுகளை வச்சு அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பக்தர்கள் தன்னை நே தன்னை தேடி அந்த மலையில் அந்த மலை ஏறி எப்படி சொல்கிறதுனா கல்லையும் முள்ளையும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக மாற்றி வர்ற அந்த பக்தர்களை தேடி ஐயப்பன் எப்படி போனார் அதை தான் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு பக்தர் இருக்காரு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் அந்த ஐயன் ஐயப்பனை போய் குடும்பத்தோடு மாலை ஓட்டு அவர் மலை ஏறி வணங்கி வந்திருக்காரு அந்த பக்தனுக்கு ஒரு சோதனை நடக்குது எப்படி சோதனை அப்படின்னா அவருக்கு ஒரு வயசு ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசுங்கிறப்ப அவருக்கு உடம்புல கொஞ்சம் ரத்தம் அழுத்தம் அதிகமாகுது அப்போ அந்த ரத்த அழுத்தம் அதிகமானதுனால அவருக்கு அங்கே ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா கீழே விழுந்து அவருடைய அந்த உயிரே அந்த இடத்துல பறிபோகிற ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகும் அதுக்கு முன்னாடியே என் பக்தனுக்கு இப்படி காட்ட போகுது அப்படின்னு ஐயா அந்த ஐயன் ஐயப்ப வந்து ஒரு கிணவை க கட்டி கொடுக்குறாரு யாருக்கு அவருடைய மனைவிக்கு எப்படின்னா அந்த அம்மா ஒரு மருத்துவமனைக்கு போகுது மருத்துவமனைக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய மக மாதிரி இருக்கிற ஒரு பெண்மணிக்கு உடம்பு சௌரியம் இல்லாமல் பார்க்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது இது மாதிரி நீ அம்மா நீ இப்போ இதில் கீழே நீ இந்த மருத்துவமனையில் இந்த சுத்தமில்லாத இடத்துல நீ உக்காந்துட்ட இந்தா இந்த சேலையை நீ மாற்றிக்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கருப்பு சேலையை கொடுக்குது அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணுதுன்னா சரின்ட்டு போய் அந்த அம்மா மாற்றிட்டு வந்து அந்த கருப்பு சேலையை மாற்றிட்டு வருது இது முதல் அறிகுறி அந்த அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு நடந்தது கனவு அதுக்கு அப்புறம் ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா அதே 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 அம்மா மறுபடியும் உடம்பு உடம்பு சரியில்லாமல் மறுபடியும் மருத்துவமனைக்கு போகுது மருத்துவமனைக்கு போகும்போது மறுபடியும் இந்த அம்மா போகும்போது அப்போ சொல்லுது ஏமா நான் உனக்கு போன போனவட்ட நான் சொன்னேன்ல போன வட்டம் சொல்லி நீ இது மாதிரி சுத்தமில்லாத இடத்துல நீ உக்காந்துட்ட அதனால உனக்கு அந்த அந்த சேலையை மாத்துறதுக்கு ஒரு கருப்பு சேலை கொடுத்தேன் அந்த கருப்பு சேலையை நீ கட்டாமல் இப்பையும் நீ வச்சிருக்கியே அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்குது அதுக்கு அந்த அந்த அம்மா என்ன சொல்லுது நான் அன்னைக்கு கட்டினேப்பா இப்போ நான் கட்ட மறந்துட்டேன் நான் போய் கட்டிக்கிறேன் அம்மா அதை கட்டு அது உன்னைய காத்து நிற்கும்னு அந்த அம்மா அந்த இடத்துல சொல்லுது அப்போ அந்த அம்மா அதை கேட்டு இது ரெண்டாவது கனவு இதையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா அதை கண்டுக்கலை அடுத்து என்னாவது அன்று மறுநாள் அன்று இரவு தெரிஞ்ச அந்த கனவுக்கு மறுநாள் காலையில் ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட ஒரு நிகழ்வு அந்த அம்மா வீட்டில் நடக்குது அவருடைய வீட்டுக்காரர் ஏழு வருடம் அந்த ஐயப்பன் அந்த மணிகண்ட பிரபுவை போய் அந்த மலையேறி பார்த்து என்னதான் இருந்தாலும் என் ஜாமிய ஐயப்பே இருக்கார் அவருக்காக நான் என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நான் அந்த ஏழு வருஷம் நான் விடாமல் போய் என் ஜாமியை நான் பார்த்து வருவேன்னு சொன்ன அந்த அவருக்கு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு நடக்குது எப்படின்னா அன்று காலையில் அவருக்கு கொஞ்சம் ரத்தம் அது அதிகமாகி அந்த மருத்துவம் அதாவது அந்த பாத்ரூம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாத்ரூமுக்குள்ளே கீழே விழுந்து அந்த கோடியில் அவருடைய நெற்றியில் வெட்டுப்பட்டுருது வெட்டுப்பட்டு பயங்கரமான அந்த ரத்தம் இரத்தமானது ரத்தம் பயங்கரமான ரத்தம் இந்த அம்மா வேகமாக ஓடி வந்து என்னங்க இப்படி விழுந்துட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மாவை தூக்கி மடியில் வைக்கிது அந்த அம்மாவோட மடியில் வச்சனையுமே அந்த அம்மா மடியில் இருக்க அந்த அம்மாவோட சேலைகள் எல்லாமே ரத்தமாக மாறுது இரத்தமாக மாறின உடனே உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணுமே அப்படின்னு பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் பதறி போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லோரும் வந்து அவர் தூக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு அங்கே போய் இந்த அம்மாவும் கூட ஏறி வண்டியில் அங்கே போய் ஆஸ்பத்திரியில் உடனே அதுக்கு உண்டான சேவகம் எல்லாமே பார்த்து ஒரு ட்ரிப் ஏற்றி அந்த தையல் போட்டு அந்த அம்மா மடியில் வச்சே தையல் போடுறாங்க ஏன்னா நேரம் இல்லை ரத்தம் அதிகமாக போயிருச்சுங்கிறதுனால அவரை அவரை கூப்பிட்டு போய் அந்த இடத்துல அந்த மருத்துவமனையில் அந்த அம்மா மடியிலேயே அவரை படுக்க வச்சு உடனே அந்த இடத்துல தையல் போட்டு அவருக்கு உண்டான மருந்து கொடுத்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த அம்மா அப்படியே கவலையில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த ஐயனை நினச்சி அந்த ஐய ஐயப்பனை நினச்சி கண்ணீரை மாலை மாலையாக விட்டுட்டு அவருடைய காலடியில் அப்படியே கொஞ்சம் கண் அசடுறாங்க அப்போ வருதுங்க ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா அதாவது அந்த ஐயன் ஐயப்பன் அந்த மணிகண்டர் குருபர் இருக்கார்ல அந்த மணிகண்ட ராஜா அவரும் அவருடைய அந்த எல்லையோட அந்த தாய் அந்த மாலையபுரத்து அம்மன் அந்த மஞ்சள் மாதா ரெண்டு பேருமேவான் கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கருப்பு துண்டு வச்சு அந்த அம்மா கருப்பு சட்டை கருப்பு சேலை கட்டி அப்படியே அந்த இரண்டு பேருமே அந்த அவங்களுடைய வீடு தேடி அவங்களுடைய எல்லை தேடி அப்படியே வர்றாங்க வந்த அந்த அம்மாவோட வீட்டு முன்னாடி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க வீட்டுக்கு உள்ளையும் போல ரெண்டு பேரும் நிக்கிறாங்க இந்த அம்மா வேகமா வந்த உடனே ஐயா ராஜா பந்தல ராஜா அரிகர சுதனே ஐயங்காவு ஐயாவே ஆரிய குளத்துப்புளை பாலகனே குழந்தை உள்ளம் குண்டவனே வாபரின் தோழனே அரிகர சுதனே மஞ்சள் மாதா தேவியே அப்படின்னு அந்த சபரிமலை ஐயனேன்னு அப்படியே அந்த என்ன சொல்றதுன்னா அந்த அவருடைய அந்த சோ அவருடைய துதிகளை துதிச்சு அப்படியே கண்ணீர் மல்க அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவருடைய அந்த ஐயப்பனோட காலையும் அந்த மஞ்சள் மாதா காலையும் எப்படி விழுகிறாங்க அப்படின்னா எப்படி அவருடைய கணவர் அந்த அடிபட்டு வெட்டுப்பட்டு அந்த பாத்ரூமில் எப்படி அந்த நிலவாசலுக்கு பாதி உடம்பு அந்த பக்கமும் பாதி உடம்பு இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த அம்மா அந்த தலைவாசல் நிலப்படியில் பாதி உடம்பு வெளிப்பக்கமும் பாதி உடம்பு உள்ளே வச்சு அவங்க நிற்கிற அதாவது வெளி வெளியே நிற்கிற அவங்களுடைய ரெண்டு காலையும் அப்படியே விழுந்து அப்படியே அவங்களால முடியாமல் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே சாயிறாங்க அப்ப அந்த மணிகண்ட ராஜா அந்த மணிகண்ட பிரபு இருக்கார்ல அவர் அந்த அந்த மஞ்சள் மாதா அந்த மாயபுரத்து அம்மன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இரண்டு பேருமே அப்படியே ஒன்று சேர இறங்கி இரண்டு பேருமே தொட்ட அணைச்சு அந்த அம்மாவை தூக்குற மாதிரி ஒரு கனவு அந்த ஆஸ்பத்திரியில அந்த அம்மா அந்த அம்மா அவர் பக்கத்துல படுத்திருக்கும் போது உடனே எழுந்த உடனே ஐயோ நம்ம ஐயப்பே நம்ம நம்ம வீடு தேடி நம்ம வந்துட்டாரு அந்த தாய் மஞ்சள் மாதா மாலையபுரத்து அம்மனும் நாம் எப்படி நம்ம வீட்டுக்காரும் நாமளும் எப்படி ஒரு பக்திகரமாக இருந்து நாம் ஐயப்பனை வணங்கணுமோ அதே மாதிரி அந்த ஐயப்பனும் அந்த மாலையுரத்து அம்மன் மஞ்சள் மாதாவும் நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இன்னி நம்ம வீட்டுக்காருக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லபடியாக அவர் குணமாகிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த அம்மாவுக்கு அப்போ தான் அந்த கனவு தெரிஞ்ச உடனே பிறக்குது உடனே அன்று அன்று விட்டு மறுநாள் காலையில அவர் வெடிப்பாகி அவங்க ரெண்டு பேரும் வீடு தும்புறாங்க அவங்க இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதில் முதல்லையே என் பிள்ளைக்கு இப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கனவை காட்டி கொடுக்குது எப்படி மருத்துவமனைக்கு அந்த அம்மா போகும்போது அந்த அம்மாவோட அந்த சேலையானது ஒரு ஒரு தீட்டுப்பட்டு ஒரு சுத்தமில்லாமல் ஒரு ஒரு விஷயம் பட்டு அந்த இடத்துல அந்த பெண்மணி ஒரு கருப்பு சேலையை கொடுக்குது அதே மாதிரி இந்த இடத்துல அவருடைய வீட்டுக்காரர் விழுகும்போது அவருடைய அந்த அம்மாவோட சேலை ஃபுல்லாக அந்த இடத்துல ரத்தம் ஆகி அந்த இடத்துல சேலை கரப்படுது அந்த இடத்துல அந்த அம்மா கருப்பு சேலை குடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஐயன் ஐயப்பன அந்த அம்மா அந்த இடத்துல துணையா நிக்கிறாரு இது போன்று காட்டி குடுக்குதுன்னு அந்த கருப்பு அங்கிய அந்த இடத்துல அடையாளமும் காட்டுச்சு ஆனா அந்த இடத்துல சரியா அவங்க அத சரியா கண்டுக்கல அப்போ அந்த இடத்துல தெய்வம் முன்னாடியே இது போன்று ஒரு தவறுகள் இது போன்று நீ மருத்துவமனைக்கு வரப்போகிற உன்னுடைய சேலை இப்படி கரையாக போகுது அப்படிங்கிற மாதிரி அதற்கு மாற்று மருந்து அந்த கருப்பு சேலை கொடுத்து உன்னுடைய தெய்வம் உன்னையை காக்கப்போகுதுங்கிற அறிகுறியை முன்னாடியே தெய்வம் காட்டி கொடுத்துருச்சு அந்த அம்மாவுக்கு அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த தெய்வம் கனவுல வந்து வீடு தேடி என் பிள்ளைய ஏழு வருடம் ஏழு தடவை என் இந்த பிள்ளைய பார்க்க வந்தவனை நான் காக்கணும்னு அந்த தாயி அந்த மஞ்சள் மாதாவும் அந்த ஐயா அந்த சபரிமலை வாசனும் அந்த அன்னதான பிரபுவும் அந்த அச்சங்கோவில் அரசனும் அந்த குளத்துப் பிள்ளை பாலகனும் அப்படியே வீடு தேடி போய் அந்த வாபரின் தோலை வீடு தோடி போய் அந்த தர்ம சாஸ்தா அவர் வீடு தேடி போய் தாம் பிள்ளையப்பன் பன் பக்தரை காக்க போனார் பார்த்தீங்களா அந்த நிகழ்வை ஐயப்ப பக்தர்களுக்கு உள்ளன்போட தெரியப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு வணங்குற ஐயப்ப பக்தரை வணங்குற எல்லா பக்தர்களுக்கும் சொல்றேன் நானும் ஐயப்ப ஐயப்பனுக்கு நானும் வந்து வருடங்கள் நானுமே மாலை ஓட்டு அவரை போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதாவது எப்படி சொல்லுதுன்னா நம்மள ஒரு புது மனிதனாக புது அவதாரமாக புத்துணர்வு கொடுத்த ஒரு பிள்ளையாக நம்மை மாற்றி கொடுக்கும் ஒரு மாபெரும் சக்தி கொண்டவர் தான் அந்த தர்ம சாஸ்தா ஐய அந்த மணிகண்ட ராஜா அந்த மணிகண்ட பிரபு அந்த சபரிமலை ஐயப்ப ஹரிகர சுதே இக்கணத்துல ஐயன் ஐயப்பனை பரிபூர்ணமா அணங்குறேன் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமயப்பா சரணமையப்பா சரணமையப்பா என்று அவருடைய சரணத்தை சொல்லி எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் இக்கணத்துல அந்த ஐயன் ஐயப்பனை பார்த்து அனைத்து அருளாசியும் பெற்று வாழ்க்கையில் சகல வளமும் பெற நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்